இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரையில தாங்க இருக்கோம். ஒண்ணு இல்ல, கோயிலுக்கு வந்தோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். சரி வா, வந்து அப்படியே சும்மா பாத்துட்டு போலாம். அந்த சைட்ல கடைகடை நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சொல்லிட்டு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். இப்போ அப்படியே போவோம் வாங்க. ஏதாச்சும் கடை இருந்தா ஏதாச்சும் வாங்கி நின்று அப்படியே கிளம்பிட்டே இருப்போம். பெரியம்மா இங்கே வருவோம்மா. சாக்லேட்லாம் வச்சிருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க பத்தியா இல்லையா? நிறைய சாக்லேட் இருக்குது. இல்லை இதெல்லாம் என்ன சாக்லேட்னா பூசா இருக்குது. என்னண்ணா ரெடிமேட் பீடாவா? பீடா கிடையாது. ஆமாம், இந்த சாக்லேட் எல்லாமே போட்டு கொடுப்பீங்களா பீடாவில்? இது எல்லா சாக்லேட்டும் போட்டு தருவீங்களா? ஏதாச்சும் ஒரு நல்லா சாப்பிட்டா அப்படியே பயங்கர டேஸ்டாக இருக்கிற மாதிரி வச்சும் பீடா கிடைக்குமாண்ணா? எல்லாம் கிடைக்கும். நாங்கள் பார்க்கலாமா செய்கிறத, எப்படி செய்கிறீங்கண்ணே பார்க்கலாமா? அது என்ன ஹனிமூன் பீடான்னு போட்டிங்களா? அதுனா என்னண்ணா? நாங்கள் எங்கே போகிறது? சரி பரவாயில்ல, அது தருவீங்களா கேட்டா? எல்லாமே உண்டா? நாங்கள் போடுறத பார்க்கலாமா, பார்த்துட்டு வாங்கிக்கலாமா? நண்பா இங்கே வந்து பீடா கிடைக்க நம்ம வந்து வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வகை பீடா இருக்குதாம்மா, எக்கச்சக்கமா. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற சாக்லேட்லாம் என்ன சாக்லேட்னு தெரியல, நிறைய இருக்குது. இதெல்லாம் போட்டு வேற தனியாக ஸ்பெஷல் பீடா தருவாங்களா? இதில் வேற ஹனிமூன் பீடான்னு வேற இருக்குதா? அவங்க சொல்லிட்டு அண்ணன் கேட்டோம், அதுமாரி நாங்கள் எடுக்கலாமாண்ணா வீடியோ அப்படின்னு கேட்டோம். எடுத்துக்கலாம்னா வாங்கன்னு சொன்னாங்க. நம்ம வந்து அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களோட பீடாவை சாப்பிட்டு பார்த்துருவோம். நண்பர்களே உள்ள போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹனிமூன் ஸ்வீட் பீடா பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு இந்த பீடாவில் என்ன தான் இருக்குன்னு நீங்கள் நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இப்போ பாருங்க உள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டம் பார்த்தாலே தெரியும். இந்த என்ன கடை இது? நிஷா பீடா கடை. பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு, கூட்டமாக இருக்குது. நம்மளும் கூட்டத்தில் பூந்து எப்படியாச்சும் சாப்பிட்டு வந்துடுவாங்க. பீடா ஃப்ளேவரா? இதெல்லாம் போட்டு பீடா செய்வாங்களா? இது வந்து குங்குமப்பூ. இது குங்குமப்பூ வந்து பைனாப்பிள். ஓ, இது பைனாப்பிளா? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது என்னன்னா சில்வர் பேப்பர் உருட்டி தேனுக்குள்ள முக்கின மாதிரி இருக்குது. வந்து பீடாவில் போட்டால் வந்து வாய் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். வாய் நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்குமா? அதனால ரொம்ப யூஸ். அவன் முதல்ல எனக்கு கொடுங்க நண்பர்களே. நம்ம வந்து கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். சரி, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய முட்டாய் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இந்த பீடா கடை, அதுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து பீடா கடை. அப்புறம் வந்து அண்ணன் கேட்டோம் பீடா வீடியோ எடுத்துக்கலாம் அண்ணன் செய்கிறது அப்படின்னு. அண்ணன் எடுத்துக்கலாம் சொன்னாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா நிஷா பீடா கடையோட ஓனரே இவங்க தான். அவங்களே நமக்கு வந்து பீடா எப்படி செய்யறது, என்னென்ன பீடா இருக்குது அப்படிங்கிறது வந்து அண்ணன் சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இட்டு வந்துட்டாங்க. உள்ள வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. என்னென்னமோ இதெல்லாம் பார்த்ததே கிடையாது, புதுசாக இருக்குது. சரி என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், ஒவ்வொரு பேராக கேட்டால் அந்த அண்ணன் சொன்னாங்க. இப்போ அவங்கள்ட்டே கேட்டுருவோம். இது நிறைய பேர்னா பீடானாலே வந்து இந்த மயக்கம் வரும் போட்டா அதுமாரிலாம் நினைக்கிறாங்களே. கிடையாது, நம்ம கல்கட்டாலேருந்து வெத்தலை வர வைக்கிறோம். கல்கட்டாலேருந்து வெத்தலை வருது? ஆ, முக்கியமாக இந்த பீடா வந்து நம்ம சாப்பிடும்போது வெத்தலை இனிக்கும். அதனால பீடாவோட சுவையே நறுமணமாக இருக்கும். சுவையில் நம்ம வந்து தேனு குல்கந்து சோம்பு செரிமானத்துக்கு பாக்கு சேர்க்கும்போது நல்லா உடனே எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு உடனே ஜீரணம் ஆயிடும். இந்த சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டு செமிக்கல இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்களாம் இதை விரும்பி சாப்பிட்டா நல்ல செரிமானத்துக்கான ஒரு நல்ல கடைசி ஃபினிஷிங்கா சாப்பாட்டுக்கு இது ஒரு மிக தேவையான பொருள். குழந்தைகளும் பெரியவங்களையும் சாப்பிடலாம். இதுல நம்ம தேனு குளுத்து வந்து சோம்பு தனியா இந்த மாதிரி நல்ல மூலப்பொருட்கள் தான் சேர்க்கிறோம். எல்லாரும் சாப்பிட்டு இதை பயனடையலாம். ஆமாண்ணா, எங்கள் மாமா கூட அடிக்கடி பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுப்பாங்க. அந்த டைஜஷன் மாத்திரை சரிக்கல தேவையில்லையா? தாராளமாக சாப்பிட்டா இந்த ஜூஸ் அந்த மாதிரிலாம் குடிச்சு இயற்கையான அந்த காலத்தில் நம்ம பழமையான தமிழர்கள் வந்து இதை வந்து போட்டு இதை ஒரு வெத்தலை பாக்கு மெல்லும் பழக்கமாகவே வச்சுருந்துருக்காங்க. இதை நம்ம ஆளுங்க தான் தேவையில்லாமல் இது போதை அப்படி இப்படின்னு இது பிரிச்சுட்டாங்க. இது வந்து அந்த காலத்திலிருந்து பாரம்பரிய தமிழர்களோட பண்பாட்டிலே இருந்திருக்கு. நீங்கள் எத்தனை வருஷம் இந்த கடை நடத்துறீங்க? இந்த கடை வந்து 1964 இருந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண போகுது. இது அப்பா பையன், இப்போ என் பையன் வந்து தலை எடுத்து அவரும் கடைக்கு வரப்போறாரு. இது என்னோட மாப்பிள்ள தான், என் தங்கச்சி மகன். இந்த பையனும் இந்த கடையில் எனக்காக அவ்வளோ உதவியாக இருக்காங்க. செரிமானத்துக்கு கண்டிப்பா. உங்களுக்கு என்ன பீடா வேணுமா? எனக்கு வந்து ஹனிமூன் பீடா போடுங்க. ஹனிமூன் பீடாவா? என்னண்ணா அதையா? இது வந்து மர பட்டையில வந்து செய்கிற ஒரு வேறு இல்லை நண்பர்களே. இப்போ வந்து அண்ணன் வந்து பேசிக்கிட்டே ஸ்வீட் பீடா போட்டு கொடுத்துட்டாங்க. இது சாப்பிட்ருவோம். இங்கே வந்து எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. அப்பா
வாய கூட பெருசா இருக்கு. பா பயங்கர இனிப்பா இருக்குண்ணா, நல்லா சுவையாவும் இருக்கு. இனிப்போட சேர்ந்த சுவையும் நல்லா நறுமணமும் வரும். வாத்தன வருது ஒரு மாதிரியா, சூப்பரா இருக்கு. ஓட வருது அப்படியே, இடமே மணக்குது. பா இன்னும் சூப்பர். எங்க மாமா என்னமோ ஒரு பீடா கட்டாங்க தாங்கண்ணா. பல்லே விலைக்கு ரொம்ப நாள் ஆகுது, அதனாலதான் பீடா வாங்கிட்டு மாமாவுக்கு அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹனிமூன் பீடா போட்டுருவோம். போடுங்க. தேனிலவு தம்பதிக்கான ஸ்பெஷல் பீடா. இது முதல்ல என்னென்ன தருவீங்க? இது சுண்ணாம்பு. சுண்ணாம்பு இது வந்து இந்த மரப்பட்டையில செய்யறது. வாயில புண்ணோ வயிறுல புண்ணு இருந்தா அதை ஆத்துறதுக்கான இது வேறு மருந்து. மருந்து இது போக இது வந்து வாசனைக்காக தடவுறது. இது என்னன்னா குங்குமப்பூல செஞ்சிருப்பாங்க. வாயில என்ன மாதிரி பேட்ஸ்மென்ட் இருந்தாலும் இதை மாத்திரும், அப்படியே குங்குமப்பூ நறுமணத்தை கொண்டு வந்துடும். பேரு பேரு வந்து மீனாட்சி சட்னி. அவங்களுக்கு சீக்கிரம் குழந்தைய உண்டு பண்றதுக்கான உதவியை புரியும். அது பேர் தான் மகரந்த. குல்கந்து ரோஜாவும் தேனையும் ஒன்னா ஊற வைக்கிறதா இது. இது வந்து வயிறு புண்ணு மற்றும் செரிமானத்துக்கு மிக உதவியா இருக்கும். சூப்பர். பெரியம்மா உங்களுக்கு தான் அனிமூன் பீடா. இது வந்து தேங்காய் பவுடர். இது வந்து வாயில போட்டு மெல்லும் போது ஒரு இயற்கையான நறுமணத்தோட தேங்காய் சுவையை குடிக்கும். தேங்காய் பவுடருங்களா? ஆமா. அம்மா அனிமூன் பீடா உங்களுக்கு. அப்படியே சொல்லி போடி. அவர் வடியெல்லாம் விட்டுட்டாரு வாயில. ஓ நோ. ஏன் என்ன அம்மா இப்படி சாப்பிட்றீங்க? நல்லா இருந்தா? பசங்க நானும் அதே வாங்கி சாப்பிட்ருக்கலாமா? அண்ணா இப்போ நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க ஸ்வீட் பீடா அனிமூன் பீடா இதை தவிர வேறு இதெல்லாம் இருக்கா நிறையா? நம்மள்கிட்ட இன்னும் நிஷா பீடாவோட வெரைட்டிஸில் சாக்லேட் பீடா, ஐஸ் பீடா, ஃப்ரூட் ஜாம் பீடா, இன்னும் வந்து ஃபயர் பீடா வந்து நம்ம நிறையா கல்யாண வீடுகளுக்கு கடைசியாக அந்த தம்பதிகள்லாம் ஒரு ஃபன் ஈவெண்ட்டாக அதை அனுபவித்து சாப்பிட்ற மாதிரி ஃபயர் பீடா பண்ணுறோம். இது போக ஸ்ட்ராபெரி பீடா, இன்னும் வந்து ஜெல்லி பீடா, இன்னும் மக்கள் விரும்பி சாப்பிட்ற மாதிரி பட்டர் ஸ்காட்ச் பீடா, இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஐஸ்கிரீமில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் பூத்துறாங்களோ அது மாதிரி நம்ம பீடாலே வெரைட்டிஸ் பூத்துட்டே இருக்கோம். இதுதான் நம்மளுடைய பிராண்ட் இவ்வளோ பெரிய இமாலய வளர்ச்சிக்கு கொண்டு போகும். இப்போ நாங்கள் வந்து அடிக்கடி தான் மதுரைக்கு வர முடியாது, எங்கள் ஊர் ரொம்ப தூரம். அங்கே வந்து கிடைக்கும் போது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். ஆன்லைனில் பண்ணால் மதுரை மாவட்டத்துக்குள்ள எல்லா இடத்துலையும் ஜொமேட்டோ ஸ்விக்கி அவங்களே எங்களோட டைஅப் பண்ணி பண்ணுறாங்க. மற்றபடி உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் திருமண விசேஷம் நடத்துனாங்கன்னா ஒரு 500க்கு மேலே குவான்டிட்டி கொடுத்தீங்கன்னா நாங்கள் எந்த ஊர்லேயும் நாங்களே இதே மாதிரி ஸ்டால் கவுண்டர் போட்டு ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே ரெடி பண்ணி தந்துடுவோம். அங்க எங்களுடைய பிராண்ட் நேம் அங்க உங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம்னா மற்றவங்க ஒவ்வொருத்தரா வந்து வாங்கி சாப்பிடற அளவுக்கு இருக்கும். நண்பர்களே அது மட்டும் இல்ல, இவங்க பாத்தீங்கன்னா வந்து கல்யாணத்துக்கு வந்து ஏ டு இசட் எல்லாமே வந்து பந்தில இருந்து இந்த பீடா வர எல்லாத்தையுமே அவங்களே வந்து அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரு, அவங்களோட இந்த கடையோட அட்ரஸ் எல்லாமே அவங்களோட எல்லாமே வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ல இருந்து எல்லாமே வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வந்து தேவைனா அவங்கள வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணா போதும். வாட்ஸ்அப்ல நீங்க வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணா போதும், அவங்களே ரிப்ளை பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க ஏ டு இசட். அது மட்டும் தான் வேற ஏதாச்சும் செய்யறீங்களாண்ணா? நம்ம வெட்டிங் எப்படி பண்றோமோ அதே மாதிரி கார்பரேட் கம்பெனிகளுக்கும், உதாரணத்துக்கு மதுரையில் இருக்க டிவிஎஸ் கம்பெனி, டால்மியா சிமெண்ட்டுக்கு நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணோம். இது போக தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் குரூப்புக்கு நாங்கள் தான் ஃபங்க்ஷன் பண்ணுறோம். மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் குரூப்புக்கு நாங்கள் தான் பண்ணுறோம். இப்போ பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் எங்களை ஒரு முறை அணுகுனாங்கன்னா தொடர்ந்து அவங்க வருஷக்கணக்காக அவங்க அவங்க கம்பெனியில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குதோ இதை பூரா எங்களை தான் நடத்த சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து நியாயமான விலையில் ஒரு தரமான ஒரு சேவையை கொடுக்குறதுனால தென் தமிழகத்தில் நிஷா ஈவென்ட்ஸ் அண்ட் நிஷா பீடானா ஒரு மிக பூர்ணத்துவமான பேரோட நல்ல விதமாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். நன்றி மக்களே. நண்பர்களே தேவைப்படுறவங்க கண்டிப்பா அண்ணன் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. நானும் அனிமீனா கூட நண்பர்களே சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு அண்ணன் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பீடாவை காலி பண்ணிட்டேன். நானும் அனிமீன் பீடா வாங்கி சாப்பிட்டு கிளம்ப போறேன். வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அண்ணன் நீங்க வந்து கேட்டீங்கனாலே அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சு கொடுத்துருவாங்க. மறந்துடாதீங்க, நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. கடை பேரு நிஷா பீடா.
இது வந்து சுகிலே நிஷா பீடா நடிச்சாலே வந்துரும்னா ஆமா சுகிலே வந்துரும் சுமேட்டாலே வந்துரும் பீடா நடிச்சாலே வந்துரும் மதுரை மாவட்டத்துல எங்க வேணாலும் பாத்தீங்கன்னா சுகி சுமேட்டால வந்து கிடைக்கும் வேணுங்கறவங்க நீங்க வீட்லயே உட்கார்ந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம ஹனிமூன் பீடா போட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த எங்க வில்லேஜ் ஃபுட் சவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்